என்னடா ஊர், இது சுடுகாடு மாதிரி இருக்கு. இந்த ஊருக்கு நம்மள டிரான்ஸ்பர் பண்ணிருக்கானுங்க. ஐயோ, மணி 6 ஆகுது, ரோட்ல ஒருத்தன் கூட இல்ல. ரோடு பக்கத்துலயே சுடுகாடு, பார்க்கவே விசித்திரமா இருக்கே. 6 ஒருத்தனும் வெளியில வரல. இந்த கிராமத்துல நம்ம நைட் ஷிஃப்ட்ல எப்படி போறது? ஒரு இளவும் புரியலையே. ஓ, நீங்க தான் அந்த ஃபேக்டரிக்கு வந்திருக்க புது சூப்பர்வைசரா? வெல்கம் வெல்கம். என்னை பத்தி இனிமேட்டு தான் நீங்க போக போக தெரிஞ்சுக்குவீங்க. அஞ்சலி மேடம், நான் தான் உங்களை ரிசீவ் பண்ண வந்திருக்க சுப்பையா இன்ஸ்பெக்டர். ஆ இன்ஸ்பெக்டர், எப்பாடா நீங்களாவது வந்தீங்களே. நல்ல வேலை, இந்த இடத்துல இறங்கி 30 ஆகுதுங்க, ஒரு வண்டி எதுவுமே இல்லை. எப்படி உங்க மனுஷங்களாம் எடுத்து ஊருக்குள்ள போவாங்க? ரொம்ப விசித்திரமா இருக்கேன். ஐயோ மேடம், இந்த கிராமத்துக்கு பெரிய ஹிஸ்டரியா இருக்கு. இந்த கிராமம் ஹைலைட் ஆனதே அந்த ஒரு ஃபேக்டரியால தான். இந்த ஃபேக்டரியில வேலை செய்யறோம், பாதி பேர் இங்க இருக்க மாட்டான், ஊரை விட்டு ஓடி போயிருவான். சூப்பர்வைசர் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒருத்தர் மாறிட்டே இருப்பாங்க, உங்களுக்கே தெரியும். நீங்க பாத்துருப்பீங்க. ஏதோ நீங்க வந்திருக்கீங்க, நீங்க எத்தனை மாசமோ வருஷமோ தெரியல. வாங்க, மத்த விஷயத்தான் காலையில சொல்றேன். இங்க இருந்து ரொம்ப நேரம் பேச வேண்டாம். என்னது, ஹிஸ்டரியா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல. சரி ஓகே சார், நம்ம இப்ப கிளம்பலாம். நான் மார்னிங்ல ஃபேக்டரிக்கு போவேன். சோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. நான் ஸ்டேஷனுக்கு வந்து உங்களை பாத்துட்டு போறேன். சோ அப்ப வேணா அந்த ஹிஸ்டரி என்னன்னு சொல்லுங்க கேட்போம். சார் வாங்க வாங்க, கும்பிட போற தெய்வம் கூறுக்க வந்த மாதிரி. நானே உங்க ஸ்டேஷனுக்கு தான் சார் வந்துட்டு இருந்தேன். லக்கிலே நீங்க முன்னாடி வந்துடுங்க, அவ்வளவு தூரம் வர வேண்டியது இல்ல. என்ன பிரச்சனை சார்? நான் நிறைய நைட் உட்காந்து நிறைய பேர்கிட்ட கேட்டேன், விசாரிச்சேன். ஸோ என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச வரையும் 6 மேல யாரும் வெளியில வரமாட்டாங்க. இந்த மாதிரி சூரியன் இருக்கிற வரையும் தான் எல்லாரும் வெளியில சுத்திட்டு இருக்கோம் அப்படி இப்படின்றாங்க. அப்போ இந்த ஃபேக்டரி எப்படிதான் ரன் ஆயிட்டு இருக்கா? எனக்கு என்னன்னே புரியல சார். எனக்கு என்னமோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு, கொஞ்சம் கிளியரா சொல்லுங்களேன். ஓகே மேடம், நான் தெளிவா சொல்றேன். சுத்தி வளைச்சலாம் பேச விரும்பல, டேரக்டா சொல்றேன். இப்போ நீங்க ஜாயின் ஆயிருக்கீங்களா, அந்த கம்பெனில இருந்து வெளியாகிற கழிவு தண்ணி வந்து பாத்தீங்கன்னா குப்பைகளும் இந்த தண்ணியில கலக்கறதால இதை குளிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ற கிராம மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதுல ஒரு பொண்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா மாதவின்ற ஒரு பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டு அந்த பொண்ணு வந்து உருவம் மாறினதாகவும், அதனால வந்து உடல் உறுப்புகள் ஆர்கன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆனதாகவும், அதனால பூனை வடிவம் காட்டுப்பூனை வடிவத்துல மாறினதாகவும் அந்த ஊர் மக்கள் பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததாகவும் சொல்றாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து இந்த ஃபேக்டரிக்கு பேக் சைட், அதாவது அந்த கழிவு நீர் போற இடத்துல உட்காந்துட்டு எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்கிறதாகவும் ஒரு புரடி இருக்கு மேடம். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ அதனாலேயே யாருமே ஈவினிங் வெளியில போறது கிடையாது. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, ஏன் ஒருத்தர் கூட முன்னாடி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல? நீங்க வேற மேடம், இவங்களே என் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நான் அதை கலெக்டர் வரையும் எடுத்துட்டு போயிருக்கேன். என்ன இருக்கு தெரியுமா, மறுநாளே வந்து வாபஸ் வாங்கிட்டு போயிருவாங்க. நடுவுல என்ன நடக்கணும்னு தெரியல. எனக்கு பொறுத்தவரையும் நான் யூகிச்ச வரையும் அந்த கம்பெனிக்காரங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க கிட்ட செட்டில்மெண்ட் பேசியிருக்கலாம், இல்ல மிரட்டி இருக்கலாம். ஆனா என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியல மேடம். நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் ஆக்ஷன் எடுக்க முடியும். நீங்க சொல்றதும் சரிதான். இந்த கிராமத்துக்கு நான் வந்ததுக்கு ஒரு ரீசன் கண்டிப்பா இருக்கு. இது மட்டும் உண்மையா இருந்ததுன்னா நான் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்றேன், இந்த கம்பெனியை நான் இழுத்து மூடுவேன். அதுக்கு முன்னாடியும் இந்த உங்க சொல்ற ஒரு விஷயத்தோட உண்மைத்தன்மையை வந்து நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு கொஞ்ச நாள் இந்த ஃபேக்டரியில வேலை செஞ்சாதான் அதோட டீட்டெயில் எல்லாமே என்னால் எடுக்க முடியும். அதை நான் பாத்துக்கிறேன் சார். சரி மேடம், அப்ப நான் அந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன் மேடம். ஏதாவது ஹெல்ப்னா நீங்க வந்து என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க வந்து ஸ்டேஷனுக்கு வந்தாலும் சரி. தேங்க்யூ மேடம். ஏமா, ஊர்ல எல்லாருமே சொல்றாங்க இந்த தண்ணியில குடிச்சா ஏதோ வியாதி வருதுன்ட்டு, இன்னும் எதுக்கு இங்க வந்து இந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க? ஏமா நீ யாருமா, ஊருக்கு ரொம்ப புதுசா இருக்க? பாட்டி, என் பேர் அஞ்சலி, நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன். இந்த ஃபேக்டரி இருக்குல்ல, இந்த ஃபேக்டரியில வந்து நான் சூப்பர்வைசரா ஒர்க் பண்றேன் பாட்டி. இந்த விஷயம் தான் எனக்கு தெரியாது. நேற்றுதான் இன்ஸ்பெக்டர் மூலியமா எல்லா விஷயமும் தெரிஞ்சுது. நீங்க கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னீங்கன்னா நான் இந்த கம்பெனிக்கு எதிராக கேஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோ பாருமா, கேஸ் எல்லாம் போட வேண்டாம், நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இந்த ஃபேக்டரியில இருக்கிறவங்களும் இந்த முதலாளிங்களும் நல்லவனுங்க கிடையாது. நீ இப்படி பேசுறது தெரிஞ்சாலே உன்னை இல்லாம ஆக்கிடுவாங்க. ஒழுங்கா ஊரை பார்த்து போமா, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். என்ன, இந்த ஃபேக்டரியை பத்தி கேட்டா யாருமே இந்த ஊர்ல பிடி கொடுத்து பேச மாட்டாங்க, அவ்வளவு தூரம் மிரட்டி வச்சிருக்காங்க. நான் கேள்விப்பட்டேன் இந்த ஃபேக்டரியோட இன்னொரு சைட்ல இன்னும் மோசமா இருக்கும்ட்டு. அங்க போய் சில பல போட்டோ எடுத்துட்டு நம்ம ப்ரூஃப் கலெக்ட் பண்ற வழியை பார்க்க வேண்டியதுதான். பரவாயில்லையே, ஆபீஸ்க்கு இன் டைம்ல கரெக்ட் டைமுக்கு வந்துடுறீங்களே. வெரி குட் வெரி குட், இந்த பன்ச்சுவாலிட்டி எல்லாத்துலயும் இருந்தா சரி. சார், நான் என் விஷயத்துல எப்பவுமே கரெக்டா தான் சார் இருப்பேன். இப்ப சொன்ன பத்தியா, இந்த வாக்க நீ காப்பாத்தணும், உன் விஷயத்துல மட்டும் நீ கரெக்டா இருக்கணும். புரியுதா? நான் ஸ்ட்ரைட்டாவே விஷயத்துக்கு வந்துடுறேன். வந்துமா, செக்இன் பண்ணுமா, எவ்வளவு கெமிக்கல்ஸ் போயிருக்கு, எவ்வளவு கெமிக்கல்ஸ் வந்திருக்குன்னு சர்வே பண்ணுமா, இந்த சூப்பர்வைசர் வேலை எல்லாம் பார்த்துமா, அதோட வீட்டுக்கு போயிடணும். உனக்கு ஆபீஸ்ல இருந்து தங்குறதுக்கு போறதுக்கு வர்றதுக்கு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிருக்காங்க. இதை தவிர இந்த கிராம மக்களோட பேச்சை கேட்டுட்டு அது பண்ண போறேன் இது பண்ண போறேன் ஏதாவது மறுபடியும் என் காதுக்கு வந்தது, உன்னோட டெர்மினேஷன் லெட்டர் தான் உன்னோட டேபிளுக்கு வரும்.
ஐயோ சார், ப்ளீஸ் சார், அப்படிலாம் பண்ணாதீங்க சார். யாரோ என்னை பற்றி தப்பாக உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க சார். நான் வந்துட்ட பிறகு அங்கேயும் இங்கேயும் சில குப்பைகளை பார்த்தேன் சார். அது மட்டும் இல்லை, நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இறங்கிட்ட உடனே வினோதமான சில சவுண்டுகள்லாம் வந்தது சார். அது தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆசையில தான் சார் இப்படி கேட்டேன். இனிமேட்டு இப்படிலாம் நடக்காது சார், ப்ளீஸ் சார். சரி சரி, இந்த பயம் இருந்தால் சரிதான், வேலையை பாருங்கள். எல்லாம் மொட்டை தலையா, இந்த மக்களோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டு என்கிட்ட வந்து இப்படி பேசுறியா? நான் இப்போ ஏன் இப்படி பேசினேன் தெரியுமா? நீ வேலையை விட்டு தூக்கிட்டா அப்புறம் எனக்கு ப்ரூஃப்லாம் நான் எங்கே இருந்து எடுப்பேன்? எல்லா ப்ரூஃபையும் எடுத்து உங்கள் கம்பெனியை நான் சீல் வைக்கலை. என் பேரை நான் மாற்றிக்கிறேன்டா. ஹலோ மேடம், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அவ்வளோ தூரம் அங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன், நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டீங்களா? ஏதோ கேள்விப்பட்டவங்க பாஸ் உங்களை த்ரெட்னிக் பண்ணாங்கன்ட்டு, என்னாச்சு மேடம்? அதை ஏன் சார் கேட்குறீங்க? எல்லாம் திருட்டு பசங்களாக தான் இருக்காங்க அந்த மக்கள் சொல்கிற மாதிரி. நான் சும்மா விசாரிக்க தான் செஞ்சேன், உங்களுக்கே தெரியும் அந்த இன்ஃபர்மேஷன். அதுக்குள்ளே என் பாஸ் வரையும் போயிருக்கு. அவர் கூப்பிட்டு வச்சு நீ வந்து சூப்பர்வைசர் வேலை மட்டும்தான் பார்க்கணும், வேறு ஏதாவது பார்த்தேன் தெரிஞ்சதுனா டெர்மினேட் பண்ணிடுவா அப்படி இப்படின்னாரு. ஸோ நான் இப்போதைக்கு இந்த ஜாப்பில் சஸ்டெயின் பண்ணால் தான் இங்கே நடக்கிற ஃப்ராடு தனத்தில் கொண்டு வர முடியும். அதனால் இப்போதைக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்ட மாதிரி கேட்டுகிட்டே இருக்கேன். ஆல்ரெடி நான் 80% ப்ரூஃப்லாம் நான் கேதர் பண்ணிட்டேன் சார். இந்த தண்ணியில் கலந்துருக்க குப்பைகள் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்தாச்சு. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பெண்டிங் இருக்குது. அந்த கம்பெனியோட டேட்டா ரூம்க்குள்ள நான் பூந்துட்டேன்னா என்னோடய பென் ட்ரைவ் வச்சு எல்லா டேட்டாவையும் நான் எடுத்துருவேன். எடுத்துட்டேன்னா உங்ககிட்ட எல்லாத்தையும் நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன் சார். மோஸ்ட்லி நான் அது நாளைக்கு தான் நான் ட்ரை பண்ணணும், பார்க்கலாம். அதுக்கு ஐடி டீமில் ஒரு பையன் இருக்கான், அவனை தான் கைக்குள்ள போடணும். சூப்பர் மேடம், உண்மையாலே உங்கள் தைரியத்தை பாராட்டுறேன். இந்த பூனை மனிதன் சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சினா, அதை பற்றி ஏதாவது ப்ரூஃப் கிடச்சினா? நீங்கள் வேறு சார், இன்னும் கரெக்டான ப்ரூஃப் எனக்கு அதுக்கு என்ன கிடைக்கல. ஏதாவது பிக்சர், வீடியோ ஏதாவது இருக்குன்னு பார்க்குறேன். இல்லை, நான் இன்னைக்கு நைட் அங்கே போகிறேன் சார், பார்க்கலாம். ஐயோ மேடம், தனியாலாம் அங்கே போகாதீங்க. வேறுனா நான் வேணா உங்கள் கூட வரேன், ஒரு சேஃப்டிக்காக. இல்லை சார், ரொம்ப தேங்க்ஸ். நான் தனியாக போனால் தான் நிறைய விஷயங்கள் வெளியில் வரும். மேபி உங்களை பார்த்துட்டு அவங்க பதுங்க கூட செய்யலாம், பார்க்கலாம். நான் ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா நான் உங்கள் நம்பருக்கு நான் இமீடியட்டாக காலோ இல்லை மெசேஜை பண்ணிடுறேன் சார். ஷோர் மேடம், எனி டைம். அப்போ நான் வரேன். ஐயோ, இந்த இடத்துல தான் அந்த பூனை மனிதன் நடமாட்டம் இருக்கிறதா சொன்னாங்க. ஆனால் ஆல்ரெடி யாரும் இருக்காங்க போலயே, நெருப்புலாம் எரியுது. ஒருவேளை வேற யாராவது இருக்காங்களா? தப்பு பண்ணிட்டனோ? ஒருவேளை அந்த இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு வந்துருக்கலாமோ? ஐயோ, வேகமாக காற்று வேற அடிக்குது, சவுண்டெல்லாம் கேட்குது. ஒருவேளை இதை அப்படியே வர்றதுக்குண்டான அறிகிறியோ? அழியறதுக்கு நீயும் ஒரு காரணம் தானே? ஐயோ, நான் காரணமா? பொறுமையா இரு, நான் சொல்றதை கேளு. அவசரப்பட்டு நீ எதுவும் பண்ணிடாத. நான் வந்து உங்களெல்லாம் காப்பாத்துறதுக்காக தான் பாடாத பாடுபட்டு இருக்கேன். உனக்கு அது முதல்ல தெரியுமா? என்கிட்ட மாட்டின எல்லாரும் இதே தான் சொல்றாங்க. நான் எப்படி உன்னை நம்புறது? என் கண்ணையே பாரு, உனக்கு வலிக்காமலே உனக்கு சுகத்து காமிச்சிருந்தேன். நீரி ஏதாவது சத்தம் போட்ட வலி, மரண வலி, நான் என்னன்னு காமிச்சிருவேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளு, என்ன பேச விடு, அப்பதான் என்னன்னு புரியும். எனக்கு கொள்றதால இந்த விஷயம் எல்லாம் சரியாகாது. சொன்னா புரிஞ்சுக்கும். நீ எத்தனை பேரை கொண்டுட்டு இருப்ப? உன்னை அடக்கிறதுக்கு அவங்க ஏதாவது ஒரு வழி பார்த்துருவாங்க. நான் உங்க நல்லதுக்காக தான் போராடிட்டு இருக்கேன். வேணா என் கேமராவை செக் பண்ணி பாரு ப்ளீஸ். எனக்கு கீழே விடு. இதுவரையும் மரணப்பிடி பிடிச்சி யாரோ என உயிரோட விட்டதில்லை. உன்னை விடறதா? அதுக்கு காரணம் அந்த போட்டோ. காமி, அப்படி என்ன வச்சிருக்க? அற்புதம், இதையெல்லாம் சேகரிச்சிட்டியா? என் தங்கமே, உன்னை போய் கொல்ல பார்த்துட்டேனே, என்னை மன்னிச்சிடு. உனக்கு என்ன உதவி வேணும் சொல்லு, நான் செய்யறேன். இந்த கிராமத்தை எப்படியாவது காப்பாத்திடு. ரொம்ப நன்றி என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. பாருங்க, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இன்னும் ஒன்னே ஒன்றுதான் பாக்கி. நீங்கள் உங்களை மாதிரி ஒரு ஆள் இருக்காங்கன்னு எனக்கு ஒரு ப்ரூஃப் வேணும். இதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஒரு ஃபோட்டோ இல்லை ஒரு வீடியோ இருந்தால் போதும். உங்களோட ஒரு வாக்கு மூலம், நீங்கள் இந்த மாதிரி மாறினதுக்கு எதனால் மாறினீங்கன்ற ஒரு வாக்கு மூலம், அது இருந்ததுனால நான் கோர்ட்டில் நல்லா பேசிடுவேன். உங்களுக்கு உண்டான மருந்து அவங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணுவாங்க. அடுத்தது இந்த டேட்டா ஸ்டோரேஜ் ரூம்குள்ளே நான் எப்படியாவது போகணும். அந்த ஆஃபீஸில் இருக்கிறது அதெல்லாம் எப்படியாவது பார்த்துட்டேன். ஆனால் எனக்கு உங்களோட வீடியோ இல்லை ஃபோட்டோஸ் ஏதாவது வேணும். அது மட்டும் எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. கண்டிப்பாக
நீ என்ன வீடியோ போட்டோ என்ன வேணா எடுத்துக்கலாம். எனக்கு ஏன் இப்படி நடந்ததுன்னு நான் சொல்லிடுறேன். சீக்கிரம் சொல்லுங்க. மக்களே நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் இப்படி ஆடுறதுக்கு காரணமே இந்த ஃபேக்டரி தான். இந்த ஃபேக்டரியில இருந்து வெளியாகிற கழிவு இந்த குடி தண்ணியை கூட கலக்குது. நான் அதை முத முதல்ல குடிச்சேன். குடிச்ச உடனே எனக்கு எந்த ஒரு உடம்புல மாற்றமும் தெரியல. நாட்கள் ஆக ஆக எனக்கு பூனை மாதிரி உண்டாகிற ஒரு செயல்கள்லாம் நான் பண்ண ஆரம்பிச்சேன். இதனாலேயே என்ன வீட்டுல இருந்து எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. இப்போ இதான் என் நிலைமை. இங்க நான் உங்களை பயன்படுத்துறதுக்கு காரணமும் அதுதான். அதுக்கு பயந்தாது யாரும் இந்த குளத்துல தண்ணி குடிக்கவோ எடுக்கவோ வரமாட்டேங்கிறதுதான். சீக்கிரமா இந்த ஃபேக்டரியை மூடுறதுக்கு உண்டான வழிமுறையை பாருங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. நான் சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பிடுறேன். யாரோ வராங்க நினைக்கிறேன். ஏதோ கார் டோர் க்ளோஸ் பண்ற சவுண்ட் எல்லாம் கேக்குது. நான் சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பிடுறேன். நீங்களும் மறைஞ்சுக்குங்க. கண்டிப்பா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். இவன் தான் இந்த ஐடி காயா, பார்க்க சமட்டக்கியா இருப்பான் போலயே. என்னென்னமோ நோட்டிட்டு தான் பாப்போம். எப்படியாவது ஐஸ் வைப்போம். இவனுக்கு ஏதாவது ஒரு வீக்னஸ் இல்லாமையா இருக்க போகுது. யாருது மேடம், ஐடி ரூம்குள்ள பெர்மிஷன் எல்லாம் வரக்கூடாது. வெளியிலேயே எழுதிருக்கல ரெஸ்ட்ரிக்ட். சொல்லுங்க உங்களுக்கு என்ன விஷயம். டிக்கெட்டை தான் ரைஸ் பண்ணிருக்கீங்களா? வெளியில கொடுக்க கூடாது. நீங்க தயவு செஞ்சு உங்க மேனேஜர் கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு வாங்க. என்ன சார், நீங்களே இப்படி சொல்லலாமா? இதெல்லாம் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் செய்யற உதவி தானே. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். ஐயோ மேடம், நீங்க இதுக்கெல்லாம் போய் எதுக்கு எமோஷனல் ஆகுறீங்க? நீங்க இப்படியே பிடிச்சிட்டே நில்லுங்க. நான் இன்னொரு கையில அப்படியே லேப்டாப்ல எல்லாத்தையும் எடுத்து உங்க பென் டிரைவ்ல போட்டு கொடுத்துறேன். ஓகேங்களா? ஆ மேடம், நீங்க என்ன இவ்வளவு தூரம் சொல்லிருந்தா நானே அங்க வந்துருப்பேன். ஐயோ சார், பரவாயில்ல சார், அது மரியாதையா இருக்காது சார். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி என்னால் முடிஞ்ச அளவு எல்லா விடன்ஸும் கலெக்ட் பண்ணிட்டேன் சார். அதே மாதிரி அந்த பூனை மனிதன்கிட்டயும் நான் பேசிட்டேன். அவங்க சொன்னதையும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ எல்லா ப்ரூஃபும் இந்த பேக்ல இருக்கு. சூப்பர் மேடம், இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லா விடன்ஸும் இருக்குல்ல, போய் அவனுக்கு கழுத்தை பிடிச்சி தர தரன்னு எடுத்துட்டு வரேன் பாருங்க. ஓகே சார், அப்போ நான் கிளம்புறேன். டேய் மொட்டை, எந்த ப்ரூஃபும் இல்லைன்னு நான் ஆடிட்டு இருந்தேன். இப்போ வாடா, வச்சு உன் மொட்டையில சாணம் பிடிக்கிறேன். இந்த பொண்ணுக்கிட்ட அவ்வளோ படிச்சு படிச்சு சொல்லியும் நம்ம ஃபேக்டரிக்கு எதிராக ஆதாரத்தை திரட்டி அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்கு. அவன் ஃபோன் பண்ணி என்னையே மிரட்டுறா. என்கிட்ட காசு வாங்கி தெரிஞ்சிட்டு இருந்த நாய் என்ன மிரட்டுற அளவுக்கு பெரிய ஆயிடுச்சா? இரு, ரெண்டு பேருக்கும் நான் வைக்கிறேன் பெரிய பாப்பு. டேய் பசங்களா, எங்கடா இருக்கீங்க? நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த சூப்பர்வைசர் பொம்பளையும் அந்த இன்ஸ்பெக்டரையும் கட்டி நம்ம காட்டுக்குள்ளே இருக்க அந்த குகை நம்ம ஏரியா இருக்குல்ல, அங்கே தூக்கிட்டு வந்துடுங்க. இன்றைக்கி அவங்க ரெண்டு பேரையும் உரிச்சு தொங்க விட்றதில்ல எவனும் நம்ம ஃபேக்டரிக்கு எதிராக கம்ப்ளைண்ட்டுன்னு எவனும் வரவே கூடாது. சீக்கிரம் போய் தூக்கிடுவாங்களா? டேய் போலீஸே, நீங்கள் வந்து இப்படி பண்ணுறீங்களா? இந்த பார், ஒழுங்கு மரியாதையாக விட்டுடுங்க, நான் அவங்கள மன்னிச்சிடுறேன். ஒய்யால நாளைக்கு மட்டும் நான் வெளியில போனேன். இல்லை நீங்க போலீஸ் எப்படி பண்ணீங்கன்னு தெரிஞ்சது உங்களை என்கவுண்டர் தான் போட்டுருவாங்க, சொல்லிட்டேன். ஐயோ சார், வேணாம் சார், எனக்கு பயமா இருக்கு சார், எனக்கு பண்ணிடாதீங்க சார். ஏய் போலீஸு, இந்த பூச்சாண்டி எல்லாம் வேற யார்கிட்டயாவது காட்டு சரியா? நான் உங்க அப்பனையே பார்த்தவேன். அடிக்கிற அடியில முட்டி கட்டிலாம் பேந்துரும் பாத்துக்கோ. ஏய் மாப்பிள்ள பாத்துடா, இது அந்த டைலாக நீ பேசிட்டு இருக்கிற பாரு, பயத்துல ஃபேன் உற்சாகிச்சா போயிட போறான். ஹலோ, யாருங்க நீங்க? ஏன் இப்படி பேசுறீங்க? ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், அவர் அவருக்கு உண்டான ரெஸ்பெக்ட் கொடுங்க. பைதவே எதுக்கு எங்களை இப்போ இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? பார் பாப்பா கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துச்சு. பார் இதான் படிச்சிருக்கணும்னு சொல்றது. சிபாரிசில் போலீஸ் ஆனவனுங்களாம் இப்படி தான் யோசிக்க தோணும். இந்த பாருமா, நீ ஏதோ நம்ம பாஸ்கிட்ட வந்து ஏதோ கலெக்ட் பண்ணுறியா? அந்த பேகை கொடுத்துட்டு நீ கிளம்பி போயிட்டேரு. உன்னை யாரும் எதுவும் கேட்க போகிறது கிடையாது சரியா? உங்களுக்கு அந்த பேகை மட்டும் கொடுத்துரு. ஏண்டா முட்டாளுங்களா, உங்களுக்குலாம் அறிவே இல்லையா? நான் இவ்வளோ தூரம் போராடுறதும் உங்களுக்காகவும் உங்கள் ஃபேமிலிக்காகவும் தான்டா. அந்த தண்ணியை குடிச்சு எவ்வளோ ஃபேமிலி அழிஞ்சு போயிருக்கு தெரியுமா? இது கூட தெரியாமல் முட்டாள்தனமாக பணம் பணம் பணம்ட்டு அந்த ஆள் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிறீங்களே. நான் சொல்கிறத கேளுங்க.
இந்த பாருமா, நீ இப்படி மூச்சு முட்க பேசி ஒரு பிரச்சனமும் கிடையாது. ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் இந்த கிராமமே கிடையாது. பைதாவே நான் எங்கள் பாஸுக்கு ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் வேலையை ஆரம்பமாக தெரில, அவர் உங்களை முடிக்க சொன்னாருன்னா நாங்கள் முடிச்சு கூட்டு போயிட்டே இருக்கோம், அவ்வளோதான் எங்கள் வேலை. வெயிட் பண்ணு. ஹலோ பாஸ், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குகைக்குள்ளே இவங்க ரெண்டு பேரையும் தூக்கிட்டு வந்துட்டேன் பாஸ். இவங்க நான் எவ்வளோ கேட்டு பார்த்துட்டேன், இவங்க அந்த பொருளை கொடுக்குற மாதிரி தெரியல. நீங்கள் கொஞ்சம் டேரெக்டாக இங்கே வரீங்களா? ஓகே ஓகே பாஸ் ஓகே. இன்னும் இன்சே இங்கேயே பார்த்துன்னுக்குறேன் பாஸ், ஆண்டிவே வந்துட்டு உங்களுக்கு ஆப் வைப்பார், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். மேடம் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, இந்த மாதிரிலாம் ஏதாவது அவர் ஆகும் தெரிஞ்சுதான் ஒரு காப்பி எடுத்து நான் சகுந்தலா மேடம் கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவங்க நம்ம ஏரியாவுக்கு புதுசாக வந்திருக்க கமிஷனர் ஆஃபீஸர். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வர்றதுக்கு லேட் ஆகும் தெரிஞ்சிச்சுன்னா என்னோடய மொபைல் நம்பரை ட்ராக் பண்ணி வர சொல்லியிருக்கேன், எப்படியும் அவங்க வந்துடுவாங்க. கண்டிப்பாக இந்த இடமா தான் இருக்கணும், இன்ஸ்பெக்டரோட மொபைல் சிக்னல் இந்த இடத்துல தான் காமிக்குது, அப்போ இந்த குகைக்குள்ளே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன யாரோ வர்ற மாதிரி சவுண்டு கேட்குது. இவ்வளோ படித்து படித்து சொல்லியும் அந்த பொண்ணுக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும், இன்னைக்கு முடிச்சு விட்டுறேன் ரெண்டு பேரையும். ஆ இப்போ அவனுக்கு வச்சு மிரட்டி இருக்கானுங்க, அப்போ கூட பேக் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாளே, இன்னைக்கு ஒரு வழி பண்ணுறேன். இவன் பேசிட்டு போகிறத பார்த்தா இவன் தான் இந்த கூட்டத்தோட தலைவனாக இருப்பான்னு நினைக்கிறேன். நீ முடிச்சுட்டு விட்டுறியா பாருடா, உள்ளே வந்து ஒரு ஒருத்தனும் என்னோட புல்லட்டுக்கு என்ன ஆகுறீங்கன்ட்டு. பாஸ் சரியான டைமுக்கு தான் வந்திருக்கீங்க, ஒருத்தனும் வாயை திறக்க மாட்டான், நாங்களும் எவ்வளோ கேட்டு பார்த்தாச்சு இங்க இருக்கு எங்க இருக்குன்ட்டு. இந்த இன்ஸ்பெக்டர் சொல்றான் அவன் உயிர் விடுவானே தவிர எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டானாமா. அடே அடே வத்தி வைக்காதரா பாஸ், பாஸ் நான் அப்படி சொல்லவே இல்லை பாஸ், அவன் போய் சொல்றான். இந்த பார், இந்த வலை வலை கொல கொல பேச்சுலாம் இங்கே கிடையாது, லாஸ்டா கேட்குறேன் அந்த ப்ரூஃப் எங்க இருக்கு, அதை கொடுத்துட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டே இருங்க, இல்லைன்னா இந்த கண்ணை எடுத்து வாயிலேயே சுட்டுருவாங்க. கண்ணே பேசிட்டு இருக்கக்கூடாது, பட்டுன்னு நினைச்சா போட்டுன்னு போட்டுருவோம். ஐயோ பாஸ் தற்குறி, மேலே சுடாதையா கீழே சுடையா அங்கே பாரியா, ஐயோ நான் எஸ்கேப் ஆயிடுறாடே. உங்கள் ஊருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் அவங்க வேணா பயந்துருக்கலாம், நான் பயந்துருக்க மாட்டேன், முடிஞ்சா என்கிட்ட சண்டை போட்டு செய்யுங்கிட பார்க்கலாம். ஓ சண்டை போடணுமா உனக்கு, உன் பின்னாடி ஒரு ஆள் கிட்ட பாரு, அதுக்கிட்ட சண்டை போட்டு முடிஞ்சா ஜெயிச்சுக்க. ஹலோ ஆம்புலன்ஸா, இங்கே ஒரு குணம் உள்ள போகுது, கொஞ்சம் சீக்கிரமாக ஆம்புலன்ஸ் அமைச்சு வைங்க. இடமா என் மொபைலில் ட்ரேஸ் பண்ணுங்கய்யா.